ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஆடி பெருக்கன்னைக்கு மாமியார் அதில் எடுத்த ப்ளாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான சின்ன ப்ளாக் தான். காலையில் வந்து ஒரு 7:30 வந்து எழுந்தேன். எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணி காஃபிலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஆற்றுல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்தேன், இங்கே செம்பருத்தி செடி ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ வந்து அரிசி பருப்பு கலையிற தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன். அதை விடுறதுனால ஓரளவுக்கு செடி நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மணி பிளான்ட்டும் வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன சாதம்னா புளிஞ்சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், தொட்டுக்கிறதுக்கு வந்து சவுச்சவ் பொரிச்சு கூட்டு, இதுதான் வந்து அம்மா பண்ணுறா. குழந்தைகளுக்கு வந்து ஊட்டுறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கு. சாதம் வடிக்கிறதுக்காக வடித்து தான் இன்றைக்கி சாதம் கலக்க போகிறது. தயிர் சாதத்துக்கு மட்டும் குக்கரில் வச்சுக்கிறது. காய் வந்து கூட்டுக்கு தேவையானதை வந்து தனியாக நறுக்கி பருப்பு போட்டு வார்ப்படை கிணத்துல தனியாக அப்படியே டேரெக்டாக வெளியிலே வேக போட்டு தாளித்து கொட்டி கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ வந்து அந்த பக்கம் பால் வந்து காஞ்சின்னு இருக்கேன். இன்றைக்கி டேரெக்டாக லஞ்சு காலையில் எதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை. இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணுறா. தேங்காய் உடச்சி கொடுத்துட்டு நான் வந்து தேங்காய் திருகி கொடுத்துட்டேன். தேங்காய் சாதத்துக்கு வந்து இங்கே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வந்து காஞ்ச மிளகாய் தான் வந்து அம்மா போடுவாள். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், இதை போட்டு தேங்காய் வந்து போட்டுட்டு நம்ம அஷல் பண்ணுற மாதிரி தேங்காயோட ஈரப்பதம் போகாத அளவுக்கு கொஞ்சம் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாதம் போட்டு வேர்க்கடலை போட்டு கலக்க வேண்டியதான். வேர்க்கடலை வந்து வாங்கி வச்சாச்சு முன்னாடி நாளே. அதை வந்து நான் தோலை எடுத்துட்டு புடச்சி அதை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து தோல் எடுக்கிறதுக்கு வந்து அம்மா வந்து ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கா. என்னென்னா, அதாவது என் மாமியாரோட மாமியார் பாட்டி எப்படி பண்ணுவான்னா, ஒரு காது பையில் துணி பையில் வந்து போட்டுட்டு வேர்க்கடலையை வந்து தோலோடு போட்டுட்டு அதை நம்ம தரையில் நல்லா வந்து அதை இறுக்கி முடிஞ்சிட்டு தரையில் போட்டு அந்த பையை நல்லா அடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே வந்து போயிடும், தனியாக அந்த பருப்பை விட்டு கழண்டு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈஸியாக வந்து புடச்சிட்டு தோல் நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இந்த தடவை நான் பண்ணினேன். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா ராமா கிருஷ்ண கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா எல்லாம் நல்லபடியா வந்து குழந்தை மட்டும் அடிச்சு நல்லபடியா தரிசி கிடைக்கிறா அப்பா பகவானே அந்த நம்மளையாரேஸ்வர ஹலோ ரத்தின ரத்தின ஹலோ 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 ஹலோ
நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாதம் வந்து உதுருதுரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வடித்தாச்சு. வடிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாம்பாளத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சாதத்தில் உப்பு போட்டு பரவலாக பரத்தி வச்சு ஆற வச்சாச்சு. ஆற வச்சோன்னா சாதம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுடு சாதத்தில் வந்து நம்ம கலந்துட்டோன்னா சாதம் ரொம்ப குழஞ்சி போய்ட்டு நல்லாயிருக்காது டேஸ்ட்டு. அதனால் புளிஞ்சாதம், புளிக்காய்ச்சல் அம்மா முன்னாடி காய்ச்சி வச்சுட்டா அதனால் புளிக்காய்ச்சல் போட்டு புளிஞ்சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் கூட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாதம் வந்து கலந்ததுக்கப்புறமா அதை வந்து சமன்படுத்திட்டு அதில் வந்து பாட்டி என்ன பண்ணுவான்னா ஒரு அஞ்சு ஓட்டா ஆறு இது மாதிரி வந்து ஹோல்ஸ் போட சொல்லுவாள். அது எதுக்குன்னா அப்போ தான் வந்து அம்மா போடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி தான் வந்து பாட்டி சொல்லுவான்னு மாமியார் சொல்லியிருக்கா. அதாவது இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாதம் கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து விரல் வச்சு இப்படி பண்ணி விட்டோன்னா சாதம் வந்து இது பண்ணும்போது நமக்கு உள்ளே வந்து வேர்த்து போகாது. இன்னொன்று வந்து அம்மா போடாமல் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாளாம். அதை வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளா வடை அந்த மாதிரி போதிப்போம். ஸோ இந்த தடவை வந்து கடையில் வாங்கினது வந்து இருக்குது வடை, கலர் வடை வந்து வந்தது இங்கேயே. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுனால அது வெள்ளை பிறண்ட வடம் இருக்குது. ஸோ அதனால் அதை தான் பொரிக்கிறோம். இதுவும் வந்து இங்கே என்ன சொல்லுவான்னா அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணும்போது அப்பளம் வடம் வந்து கூட வச்சு இது பண்ணும்போது ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து தொட்டுக்கிறதுக்கு கூட்டு இல்லாமல் வடம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சின்ன ப்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைய வச்சுன்னு ரொம்ப வந்து வீடியோவும் எடுக்க முடியல, என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வந்து ப்ளாக் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அம்மாத்தில் வந்து ஆடி பண்டிகை பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு வந்து தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் பண்ணிவிட்டு எல்லா காயும் போட்டு கலந்த கூட்டு பண்ணியிருக்கா. அதோடத வந்து உங்களுக்கு நான் பின்னாடி கிளிப்பிங்கில் வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்குறேன். அம்மா வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை, கொஞ்சம் வந்து வேலை இருக்கிறதுனால எடுக்க முடியல. ஸோ எனக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பியிருக்கா. முன்னாடி வந்து ஒரு ரங்கோலி பார்த்துருப்பீங்க, அது வந்து நம்ம மாத்தில் அம்மா போட்டது தான், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரங்கோலி. சின்ன கோலம் வந்து எங்கள் மாமியாரத்தில் போட்டது. ஸோ இன்றைக்கி ப்ளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.